Mahathir toss என்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது தில்லி. இரு இன்னிங்ஸிலும் ஆட்டத்தின் தலையெழுத்தை நிர்ணயித்தது முதல் ஓவர் தான். கலீல் அகமது வீசிய முதல் ஓவரில் 5 பவுண்டரிகள் அடித்தார் ராஜஸ்தானின் ஜெய்ஷ்வால். முதல் 6 ஓவர்களில் கணக்கே இல்லாமல் பவுண்டரிகள் அடிக்கப்பட்டன. விக்கெட் இழப்பின்றி 68 ரன்கள் எடுத்தது ராஜஸ்தான். 25 பந்துகளில் அரை சதம் எடுத்த ஜெய்ஷ்வால் 60 ரன்களில் ஆட்டமிழந்தார். 15 ஓவர்களில் ஸ்கோர் 130ஆக இருந்தது. களத்தில் பட்லரும் ஹெட்மயரும் இருந்ததால் 200 ரன்கள் எதிர்பார்க்கப்பட்டன. கடைசி ஓவர்களில் அவர்களும் அடி அடி என அடித்தார்கள். பட்லர் 19வது ஓவர் வரை நின்று 79 ரன்களில் ஆட்டமிழந்தார். 4 சிக்ஸர்களுடன் 39 ரன்கள் எடுத்தார் ஹெட்மயர். ராஜஸ்தான் தில்லிக்கு 200 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது. இந்த ஐபிஎல் போட்டியில் போல்டன் முதல் ஓவரை தாக்குப்பிடிப்பதுதான் அணிகளுக்கு பெரிய சவாலாக இருக்க போகிறது. முதல் ஓவரிலேயே தில்லி அணியின் கனவுகளை சிதைத்தார் போல். அடுத்தடுத்த பந்துகளில் பிருத்திவி ஷா, மனிஷ் பாண்டேவை வீழ்த்தினார். தில்லியால் இதற்கு பிறகு சரிக்கு சமமாக போட்டியிட முடியாமல் போனது. 19வது ஓவர் வரை வார்னர் நின்றாலும் ஆட்டத்தில் சுரத்தே இல்லை. எப்போது 20 ஓவர்களும் முடியும், ராஜஸ்தான் வெற்றி பெறும் என்று ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு வரிசையாக விக்கெட்டுகள் விழுந்து கொண்டிருந்தன. 57 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று புள்ளிகள் பட்டியலில் முதல் இடம் பிடித்தது ராஜஸ்தான். விளையாடிய 3 ஆட்டங்களிலும் விளையாடி 9வது இடத்தில் உள்ளது தில்லி. ரிஷப் பந்தும் காப்பாற்ற வரமாட்டார். என்ன செய்ய போகிறது தில்லி?